இந்த அற்புதமான விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அறநிலையத்துறையை சார்ந்த அதிகாரிகள் அனைவருக்கும் அன்புக்குரிய சந்தானம் விஜயகுமார். நான் வந்து 48 ஆண்டுகளாக இந்த பட்டினார் தற்கோவில பேசுகின்ற பாக்கியம் பெற்றிருக்கிறேன். 48 ஆண்டுகளாக தொடர்ந்து பாக்கெட்ல வச்சிருக்கேன், திருப்பி வைங்க. அப்படி அப்படி உள்ள சொல்லி வச்சிருக்கையா பாக்கெட்ல? அப்படி ஓகே, அப்படி இருக்கு, அப்படி வச்சு. எனவே அற்புதமான பட்டினத்தாருடைய வாழ்வியல் சம்பவங்களையும் பட்டினத்தாருடைய திருப்பாடல்களையும் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்ற ஒரு நாள், மிகச்சிறந்த நாள் என்னன்னா குரு பூர்ணிமா என்று. உங்க குருவை நீங்க பௌர்ணமியில நினைச்சீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு பயன் கிடைக்கும். அதுவும் நமக்கு கிடைத்திருக்கிற குரு சாதாரண குரு அல்ல. உலகத்திலே எத்தனையோ புலவர்கள் இருந்தார்கள், எத்தனையோ கவிஞர்கள் இருந்தார்கள். அத்தனை பேரும் தன்னுடைய கவித்துவத்தாலே பொருள் பெற்றார்கள், பதவிகள் பெற்றார்கள். ஆனால் தன்னுடைய கவித்துவத்தாலே அருள் பெற்ற ஒரே பெருமகனார் பட்டினத்தார் தான். எனக்கு வேற எந்த பொருளும் வேண்டாய்யா, பதவி வேண்டாய்யா, சிவபெருமானுடைய திருவருள் மட்டுமே போதும் என்று தன்னுடைய புலமையையும் அந்த புலமையினாலே அருள் பெற்ற ஒரே பெருமகனார் பட்டினத்தார். உலகத்திலேயே நிலையாமை என்ற ஒரு தத்துவத்தை விளக்குவதற்கு பட்டினத்தாரை தவிர வேறு யாரையும் சொல்ல மாட்டாங்க. அது வள்ளுவராகட்டும் நிலையாமைன்னு சொல்லுவார், இந்த உலகம் நிலையற்றையான்னு. அதுல மூன்று நிலையாமை: இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, உடம்பு நிலையாமை. இதையெல்லாம் திருவள்ளுவர் சொன்னால் கூட பட்டினத்தார் என்று சொன்ன உடனேயே எல்லாருக்கும் அந்த ஞானம் பிறந்து விடும். அது அது அவருடைய சிறப்பு என்ன என்றால், பட்டினத்தார் யார் என்றால், நாம் உலகத்திலே பணத்தை தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதுக்காக ஓடுகிறோம்னா, வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான், ஆனாலும் வாழ்வதிலும் பொருள் வேண்டாமா என்பது என்னுடைய கவிதை. வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான், ஆனாலும் நீ வாழ்வதிலும் ஒரு பொருள் வேண்டாமா? இல்ல சார், எந்த பொருளும் இல்லாம நான் பொருளுக்காகவே வாழல சார். அந்த பொருளை நம்பி வாழ்கின்றவன் வாழ்க்கை மண்ணாகிவிடும், அது பொன்னாவதற்கு பொருள் என்பது இறைவனுடைய அருள்தான் என்று நிரூபித்து காட்டியவர் பட்டினத்தார், வேற யாரும் எல்லா புலவர்களும் பட்டினத்தாரை போல யாராலும் உலகில் துறக்க முடியாதுங்கிறது. பட்டினத்தார் தான் திடீர் என்று ஞானம் வருது. நமக்கு ஞானம் திடீர்னு வருகிறது. நமக்கு திடீர்னு வருவது மரணம் வரும், நோய் வரும், ஆசை வரும். திடீர்னு யாருக்காவது ஞானம் வருமா? வராது. ஏனென்றால் பல பிறவிகள் தோறும் தமம் செய்தவர்க்குத்தான் ஞானம் வருமே ஒழிய அவ்வளவு ஞானம் எளிதில் வர முடியாது. காசு கொடுத்து வாங்க முடியாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, பொருள் இருந்தால் அருள் வாங்க முடியாது, அருள் இருந்தால் பொருள் காலில் வந்து விழும், அருள் இருந்தால் காலில் வந்து விழும். அருள் இருந்தால் இப்ப பாருங்க, எவ்வளவு துறவிகள் சன்னியாசிகள் எல்லாம் மடங்கன்றாங்க, அவர்களுக்கு யார் பொருள் கொடுக்கிறார்? துறவி ஞானம் என்று சொன்னாலே நம்முடைய பாரத சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு மதிப்புண்டு, அவர் காதல் விழுந்துருவாங்க. ஏன்னா நம்மால் முடியாத எத்தனையோ செயல்களை ஞானிகள் புறவிகள் செய்து விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. ஒரு திருடன் இருந்தால் அந்த தெருவில் இருக்கின்ற எல்லா வீட்லையும் ராத்திரி 12 மணிக்கு புகுந்து திருடி விட்டாங்க, துரத்தினாங்க. துரத்துன்னு துரத்த உடனே இவனும் ஓடினான். அதிகாலை 4 மணி வரைக்கும் இவங்க துரத்துறாங்க, அவன் ஓடுறாங்க. ஆட்டாங்கரையில் போய் நின்றுட்டான், அதுக்கு மேலே போக முடியல. அங்கே ஒரு ஆலமரம், ஆலமரத்தின் கீழே ஒரு பிள்ளையாரு,
பிள்ளையாருக்கு பக்கத்துல என்ன பண்ணா, எல்லா திருட்டு பொருளையும் கட்டி ஓரமாக வச்சுட்டு நிஷ்டையில் உட்கார மாதிரி உட்கார்ந்தான். அதுக்குள்ள 5 மணி ஆயிடுச்சு. ஊர்ல திருடனை தொடக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் பார்த்தாங்க, என்னையா திருடன் தண்ணியில வாங்கி போயிட்டான் போட்டுட்டு நம்ம ஊருக்கு புதுசாக ஒரு சாமியார் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் என்ன பண்ணான், மறுபடியும் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அவன் திருடினது போக மீதி இருக்கிற சாமான் எல்லாம் கொண்டு வந்து அதே திருடங்காலில் பகலில் கொண்டு வந்து கொட்டினான். அந்த திருடன் நினைத்தா, இது தாங்கயா நான் ராத்திரியெல்லாம் ஓடியாந்து நீ எப்ப தூங்குவேன்னு நினைச்சுட்டு, நீ தூங்கும் போது நான் திருண்டதெல்லாம் நான் முடிச்சுட்டு இருக்கும் போது நான் காலில் கொண்டு வந்து கொட்டியேன்னா அதற்கு காரணம் என்னுடைய வேடம், துறவியான வேடம். அவன் சிந்தித்தான், துறவியான வேஷத்திற்கே இவ்வளவு மதிப்பென்றால் உண்மையான துறவி ஆகிவிட்டால் எனக்கு என்னவெல்லாம் கிடைக்குமே, சன்னியாசியாகவே மாறிவிட்டான். அவன் உண்மையான சன்னியாசியாகவே மாறிவிட்டான். அப்பொழுதுதான் உணர்ந்தான், நான் போய் வேஷம் போடுகின்ற பொழுதே இவ்வளவு மக்கள் என்னை நம்புகிறார்கள், மதிக்கிறார்கள். நான் எதையெல்லாம் திருடி கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தனோ அதெல்லாம் காலடியில் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். எனவே நான் உண்மையிலேயே சன்னியாசி ஆகிவிடுகிறேன் என்று சொல்லி அவன் திருடி கொண்டு வந்ததை எல்லாம் அந்த ஊர் மக்கள் பேர் கொடுத்துட்டார். இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன விஷயம். ஏன்னா ஞானம் பெற்றுவிட்டவனுக்கு பொருள் தேவையில்லை. சாதாரணமானவன் தான் பொருளை தேடி அலைவான். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்றான் வள்ளுவன். ஒரே ஒரு அதிகாரம் பாடினா பொருள் செயல் வகையில்லாவன். வள்ளுவர் பாடும்போது ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு கட்டளை இடுவார். அன்பு உடைமை, இல் வாழ்க்கை, செய் நன்றியை சொல்லாதே, செய் நன்றி அறிதல். இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே வந்த வள்ளுவர் பணத்துக்காக ஒரே ஒரு அதிகாரம் பண்ணார். ஊ அதாவது கூழியல்னு பேர், அதுக்கு பேர் கூழியல். கூழ்னா பணம். அந்த ஊழியலுக்கு எதிர்ப்பு தான் கூழியல். கூழியல்ங்கிறது 38வது அதிகாரம், அறத்து பாருடைய கடைசி அதிகாரம். கூழியல் என்பது பொறுப்பால வருது. அதை 2 மடங்காக்கினா 76வது அதிகாரம் கூழியல். 1986 இவங்களுக்கு தான், மீடியாக்காரங்களுக்கு தான் கேட்காது. 10 நாள் அற்புதமான காவியம் கண்ட நாயகியர் என்ற 10 தலைப்புகள் பேசினேன். நல்லா கேட்டுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். எங்க வசந்த மண்டபத்தில் எப்போ நவராத்திரி என்பது மிக அற்புதமான மகா ஞானி. அவருடைய சிறப்புக்கு முதல் காரணம் என்ன என்றால், அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்னு தெரிந்து கொள்ளும். மனிதர்கள் எல்லாம் பணத்திற்காக வாழலாம் என்று நினைக்கிறார்கள். எந்த பணத்தை தேடி அலைகிறார்களோ அந்த பணமே அவர்களுடைய வாழ்க்கைக்கு முரணாக இருக்கிறது. பணம் என்பதை நிரூபிப்பதற்காக பணமே முரணாக இருக்கிறது. அதை எப்படி நிரூபிக்கிறதுனா, உலகத்திலே இந்த பணத்துக்கெல்லாம் அதிபதி யாரு? குபேரன். ஆகையினால குபேரன் சொன்னானா, சிவபெருமானே நான் குபேரனாக உலகத்தின் உள்ளவர்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கின்றேன், ஆனால் என்னுடைய மனதில் மகிழ்ச்சி வரவில்லை. இந்த பணத்தால் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியவில்லை. நீங்கள் தான் எனக்கு இதற்கு அருள் செய்ய வேண்டும், உபதேசம் பண்ண வேண்டும். சிவபெருமான் சொன்னாரு, மேலே பணத்தை பற்றி பேசுவதற்கான இடம் கிடையாது. கைலாயம் ஞானம் வாய்ந்தவர்களுக்கான ஒரு இடம். ஞானம் பெற்றவர்கள் தான் மேலே போக முடியும். ஞானம் இல்லாதவர்கள்லாம் நரகத்துக்கு தான் போக முடியும். எனவே நீ மேலே இந்த பொருளை பற்றிய விஷயத்தை இங்கு நான் உனக்கு சொல்ல முடியாது. பூலோகத்துக்கு சென்று ஒரு பிறவி எடுத்து இந்த பணத்தால் வாழ்க்கை இல்லை என்பதை மக்களுக்கு உணர்த்திவிட்டு வா என்று சிவபெருமான் சொன்னதால குபேரன் தான் பட்டினத்தாராக வந்து தமிழ்நாடு. யாரு? குபேரன். யார தேடி போறோம்? நமக்கு யார் வேணும்னு நம்ம இப்ப குபேரனுக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தாம்பரத்துக்கு பக்கத்துல. ஏன்னா சிவபெருமான்கிட்ட போய் செல்லுமான்னு கேட்கணும். நேரம் அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கே போய் கேஷியர்கிட்டே போய் பணம் கேட்கலான்னு. ஏங்க, முதலாளிகிட்ட கேட்டா கேஷியர் உடையாந்து பணத்தை கொடாந்து கொடுப்பாரு. இவன் என்ன பண்றான், கேஷியர்கிட்டே வர்றான் கவுண்டர். எனக்கு ஏதாவது தர முடியுங்களா? அதோ முதலாளியை கேளியா,
அவரு அவர் சொன்னாதையா நான் கொடுக்க முடியும், என்கிட்டலாம் வெறும் அக்கௌண்ட் வச்சுட்டாயா கொடுக்குறேன், முதலாளி நினைச்சா அக்கௌண்ட்ல இல்லாமலே அவர் கொடுக்க சொன்னார்னா கொடுக்குறேன். அப்படிப்பட்ட முதலாளி தான் உலகத்துக்கு சிவபெருமான். எனவே அந்த சிவபெருமான் என்ன சொன்னார், குபேரா பூலோகத்துக்கு சென்று இந்த மனிதர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி காட்டுவார். அப்பெல்லாம் சொன்னார், நான் பூலோகத்துக்கு சென்றால் நானும் சராசரி மனிதனாக ஆகிவிடுவேன், எனவே அந்த பொருளாதார சிக்கலிலே நானும் மாட்டிக்கொள்வேன், என பூலோகத்துக்கு அனுப்புறீங்க. சுந்தரர் எப்படிதான் பயந்தாரு, கமலினி அணிந்ததையே மேல பார்த்த உடனே சொன்னாரு, இங்க பாக்குறது சிரிக்கிறது ஜாடமாட காட்டுறதுலாம் இங்க கிடையாது, பின்ன எங்க என்ன பூலோகத்துக்கு போ, அங்கதான் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இங்க அனுப்பிச்சாரு. அப்படி வந்தவர் தான் சுந்தரர் இங்கு பறவையார் சங்கிலியாரோட. அப்ப சுந்தரர் என்ன வேண்டினார், என்னை தக்க நேரத்திலே தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னார். எப்படி ஆட்கொள்ளோ, தடுத்து அடித்து உதைக்கிறத போல தடுத்து ஆட்கொண்டு. அப்படி தாலி கட்ட போகும்போது திருவண்ணை நம்ம ஊர்ல நெல்லுங்கிறாரு, கட்டிடுறேன் அதுக்குள்ள என்னையா உனக்கு அவசரம், நீயே எனக்கு அடிமை உனக்கு ஒரு அடிமையா அப்படின்னு தடுக்கிறாரு. முதல்ல கோபம் வருது, பைத்தியக்கார மாதிரி ஏயா தடுக்கிற, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளாய் இல்லையா. அதே போல குபேரனும் என்ன சொன்னார், தடுத்து ஆட்கொள்ளணும்னு இவன் கேட்கல, தக்க நேரத்தில் என்னை வந்து ஆட்கொள்ள வேண்டும். அவர் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சீங்க, தடுத்து ஆட்கொள்வது என்பது திடீரென வந்து நிறுத்துவது, தக்க நேரத்தில் ஆட்கொள்வது என்பது இவனுக்கு பக்குவம் வந்திருக்கிறதா என்று பார்த்து பக்குவம் வந்த பிறகு அவனை ஆட்கொள்ள. அப்படித்தான் காவிரி பூம்பட்டினத்திலே 1100 ஆண்டுகளுக்கு முன்பு அற்புதமான பெரு வணிகர், ஏன்னா அங்கதான் துறைமுகம் இருந்தது, சோழ நாட்டினுடைய துறைமுகம் பூம்புகார் என்று பெயர். ஏன் பூம்புகார்னா, ஒரு முறை அங்கு புகுந்தவர்கள் வெளியே வரவே நினைக்க மாட்டாங்களா, புகார் இல்லாத ஒரே இடம், மற்ற ஊர்கள்லாம் புகார் ஜாஸ்தி வரும், புகாரே இல்லாத ஒரு இடத்திற்கு பேர்ல பூம்புகார் காவிரி பூம்பட்டி, அங்கே திருவன்காடு அற்புதமான ஒரு தலம். எனவே அவருடைய இயற்பெயர் என்ன என்றால் சுவேதாரண்யம் திருவன்காடர். அவருடைய தாயார் சிவனேசர், அவருடைய தாயார் ஞானக்கலாமையார், தந்தையார் சிவனேசர். பெற்ற பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சீங்க, இப்பெல்லாம் ஊசி கொடுத்த பிள்ளைகள் வராங்க, அதெல்லாம் அடிக்கடி ஆஸ்பத்திரியே போறாங்க. அப்பெல்லாம் தவம் இருப்பாங்க, இறைவா எனக்கு ஒரு மகனை கொடு, தவம் இருப்பாங்க. அப்படி தவம் இருந்து பெற்ற பிள்ளைதான் திருவன்காடர். அவருக்கு அற்புதமான ஒரு மனைவி அமைந்தாள், சிவகலை என்று பெயர். அந்த முப்பத்தி ஐந்து வயது ஆகிறது, சிவகலைக்கோடு வாழ்க்கை நடத்துகிறார். அதிகமான பொருள் படைத்தவர் உலகத்துல யார் தெரியுமா, இந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்க தான். என்ன எதை ஏத்துறாங்க எதை இறக்குறாங்கன்னு உலகத்துல, இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. உலகத்துல உள்ள அத்தனை பொருள்களும் கண்டெய்னர்ல வரும், கண்டெய்னர்ல போகும், ஆடையே குடும்பத்தையே கண்டெய்னருக்குள்ள வச்சு அனுப்புறாங்க. அதனால உலகத்திலே பணக்காரர் யாருன்னா, அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த தன வணிகர்கள். ஆனால் பிள்ளை செல்வம் இல்லாதனால அவர் துயரப்பட்டார். திருவிடைமருதூர் இறைவன் மேல ஒரு பக்தி. இதுல முக்கியமான ஒரு குறிப்பு என்ன என்றால், பெரியவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு, தாயார் ஞானக்கலாமையார் பட்டினத்தாரை எப்படி வளர்க்கிறார்னு தெரிஞ்சீங்க. ஞாயிற்றுக்கிழமை தானடா பட்டத்தார் கோயில விழா நடக்குது வாடான்னு பேரனை கூப்பிடுறா பாட்டி, பேரனை கூப்பிடுறாரு தாத்தா, உனக்குதான் வேலை இல்லை, எனக்கு என்ன தாத்தா, எனக்கு இன்னும் அந்த வயசு வல்ல தாத்தாங்கிறாம, வீட்டுக்கு வயசு வல்ல, கல்யாணம் ஆகிறதுக்கு வயசு வரணும், வேலை பார்க்கறதுக்கு ஒரு வயசு வேணும். இவன் சொல்றா, தாத்தா கோயிலுக்கு போறதுக்கான வயசு எனக்கு இன்னும் வரலன்றான். ஏன்,
அவன் என்ன நினைக்கிறான், தலை நிறைச்ச பிறகு, முகத்துல சுருக்கம் விழுந்த பிறகு, பிபி வந்த பிறகு, சுகர் வந்த பிறகு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. கருவாய் பிறந்த நாள் முதலாய் உன் பாதமே காண்பதற்கு உறுதிக்கு என் உள்ளமும் நானும் கிடந்து அலைந்து எய்த்து ஒழிந்தேன். திருவொற்றியூரா திரு ஆலவாயாம் திருவாரூரா ஒருவற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பனே. அப்புறம் அவர் சொல்றார், எனக்கு எப்படா பக்தி வந்ததுன்னா, எங்க தாயார் என்னை கருவிலே முதல் மாதத்துல என்னை சுமக்கும் போதே கருவாய் பிறந்த நாள் முதலாய். ஆனா அவர் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் 50 வயசுக்கு பிறகுதான் சமண சமயத்துல இருந்து சைவத்துக்கு வராரு. ஆனாலும் அவருடைய ஆத்மாவுக்குள்ள அந்த இறை பக்தி இருக்கிறது. அப்ப எப்ப வரும், இது போல சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு வந்தாதான் வரும். அப்படித்தான் ஞானக்கல அம்மையார் நம்முடைய திருவெண்காடரை வளர்த்தாங்க. அது வளர்ப்புல தான் இருக்கு. ஆனா இன்றைக்கு மக்களே, நான் உங்கள் பாதம் பணிந்து வேண்டுகிறேன், தாயும் தந்தையும் என்ன நினைக்கிறாங்க, பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க. நம்ம ஊர்லயே நடந்த ஒரு சம்பவம் என் மனதை ரொம்ப புண்படுத்தியது. அப்பா ஓமன்ல இருந்து சம்பாதிக்கிறாரு, அம்மா அண்ணா சாலையில போய் சம்பாதிக்கிறாங்க, பையன் ரெண்டு பேர் தனியா இருக்கான், அவன் கைநரே காசு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுத்த காசை தவறாக பயன்படுத்திட்டான் பையன். போதை வஸ்து, இதே திருவொற்றியூர் இதே பட்டினத்தார் பிறந்த மண், என்ன செய்கிறான், சீமந்தம் பண்ணி திருவிழா கண்டு பெற்றெடுத்த மூத்த மகனே தாயையும் தம்பியையும் கொலை செய்கிறான் என்றால், அது உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு விழாக்குறியை எழுதியது. பெற்ற தாயனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் என்ன காண்டர், 10 மாதம் சுமந்து பெற்ற ஒரு தாயை கொலை செய்வானா என்றால் செய்தான். காரணம் என்ன, அப்படி அவன் வளர்க்கப்பட்டான். ஏன், அப்பா பணமா அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தாரு, அம்மா பணமா அனுப்பிச்சாங்க. யாருக்கும் குணத்தை கொடுக்க நேரம் இல்லை, பாசத்தை கொடுக்க நேரம் இல்லை. எனவே தவறான பாதையில் சென்றான். அந்த தவறான பாதையினுடைய விளைவு பாவத்தை சுமந்தான். எதற்கு நான் சொல்லுகிறேன், வள்ளர் பெருமான் 6 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது தாயாருடைய சின்னம்மையாருடைய தோளிலே இருந்து தில்லை நடராஜ பெருமானை தரிசிக்க போயிருக்காங்க. நல்ல பெருமைகளுக்கு சன்மார்க்க அன்பர்கள்லாம் வந்திருக்காங்க. எப்போ 6 மாத குழந்தை, யாரு, அருட்பிரகாச ராமனிங்க வள்ளலார். அப்ப என்ன பக்தி பாருங்க, அந்த சின்னம்மையாருடைய தோளிலே 6 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது அந்த நடராஜருக்கு தீப ஆராதனை செய்கிறார். அப்பைய தீட்சதர்னு பேர் அவருக்கு. அவர் மிகப்பெரிய ஒரு கவிஞர். அவர் தீபாராதனை காட்டுகிறார். சிவகாம சுந்தரிக்கு தீபாராதனை காட்டுகிறார். சிதம்பர ரகசியத்துக்கு தீபாராதனை காட்டுகின்ற பொழுது 6 மாத குழந்தை அப்படியே சிரிக்கிறது கையை கொட்டி. அப்பொழுதுதான் அப்பைய தீட்சர் சொன்னாரா, நான் எத்தனையோ குழந்தைகளை பார்த்திருக்கிறேன், இது அருள் பெற்ற ஒரு குழந்தை, எனவே இது சாதாரண குழந்தை அல்ல, என்னை நான் இந்த குழந்தைக்கு மரியாதை செய்ய வேண்டும், எங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் சொல்லி எந்த தீட்சதரும் வீட்டுக்கு பிராமணர் அல்லாதவர்களை எல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அருட்பிரகாச ராமலிங்க வல்லப்பெருமானுடைய தாயையும் தந்தையும் 6 மாத குழந்தையும் கூப்பிட்டு அந்த குழந்தையை ஒரு மேடான இடத்துல வச்சு அப்பைய தீட்சிதர் விழுந்து வணங்குகிறார். ஏ, பிறக்கும் பொழுது அருள் குழந்தையாக பிறந்தது. அதுதான் உலகம் முழுவதும் பசி நோயை தீர்க்கின்ற ஒரு அற்புதத்தை செய்தார் அருட்பிரகாச ராமலிங்க வல்லலார். அதுபோல திருவெண்காடரும் அப்படிதான் வளர்க்கப்பட்டார். ஆனால் திருவெண்காடருக்கு பிள்ளை இல்லை என்ற ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தை இடை மருதூர்ல இருக்கிற மருதமான 3 மருந்து இருக்கு, முதல் மருந்து, இடை மருந்து, கடை மருந்து. இடை மருந்துனா நடுவுல இருக்கிறது, மருதுனா என்ன அர்த்தம்னா, மருத மரங்கள் இருப்பதால் ஸ்தல விருட்சங்களை வச்சுதாங்க பேர் சொன்னாங்க அந்த காலத்துல. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஊருக்கு எதனால பேர் வந்ததுன்னா ஸ்தல விருட்சம், தில்லை
மரம் அது இல்லை, வேலை மரம் அதிகமாக இருந்ததுனால வேல் காடு வேளங்காடு திருவேற்காடு, ஆலமரம் அதிகமாக இருந்ததுனால ஆனங்காடு திருவாலங்காடு. எனவே அந்த விருட்சம், அந்த தலவிருட்சம் எந்த கோயிலில் இருக்கோ அந்த பேர் தான் அதுக்கு வைப்பாங்க. அதுபோல அந்த தில்லையிலே மிக அற்புதமாக அந்த அருட்பிரகாச வல்லர் பெருமான் காட்டி இறைவன் அவருடைய அருளை காட்டியது போல இங்கே திருவண்ணாடு இருக்கு திரு இடைமருது உள்ள இடைமருதூர் மேல ரொம்ப பக்தி. அங்க உள்ள இறைவன் பேர் மகாலிங்க சுவாமின்னு பேர், மகாலிங்க சுவாமி. அந்த மகாலிங்க சுவாமியை வேண்டிக் கொள்கிறார் பிள்ளை செல்வம் இல்லையே. ஏன் தெரியுமா, புத்திரன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா புத்திரா நரகம், ரன் என்றால் அதிலிருந்து மீட்டவன். பிள்ளை இல்லாதவர்களை எல்லாம் நரகத்திலிருந்து மீட்க முடியாது. ஏ அவன் தான் எண்ணும் தண்ணியும் பிண்டமும் போடுவான் அப்பாவுக்கு பேராக. எனவே புத்திரன் என்றால் நரகத்திலிருந்து மீட்டவன், தந்தையை கரையேற்றுபவன். எனவே எனக்கு பிள்ளை செல்வம் இன்னும் வேண்டதுனால திருடை மருது பெருமானே ஒரு குழந்தையாக சிவசருமர் அப்படின்னு ஒரு அன்பர், அவர் கல்யாணமே ஆகலை 30 வயசு ஆயிடுச்சு. இடைமருதூர் ஈசன் தம்பி வேண்ட உடனே இடைமருதூர் சொன்னார், இறைவன் நான் ஒரு குழந்தையாக இந்த மரத்தின் கீழ் இருப்பேன், என்னை திருவெண்காடரிடம் கொடுத்து நீ பொருள் பெற்றுக்கொள் எடைக்கு எடைந்தார். அப்படி எடைக்கு எடை பெற்றுக்கொண்ட மகன்தான் மருதவானன் என்ற தத்து பிள்ளை. அந்த தத்து பிள்ளையை எடுத்து வளர்த்தாங்க. இதற்கு இடையில ஆனா பணச்சிந்தனைகள் தான் அவருக்கு இருந்ததே ஒழிய அருட்சிந்தனை வரவில்லை. யாருக்கு, திருவெண்காடருக்கு. ஆனால் இந்த பிள்ளை போய் திரைகளை ஓடி திரவியம் தேடிக்கொண்டு வந்து வரட்டியும் உளியும் கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்தவுடனே அப்பா கேவலமா இருந்துச்சு. அதேமே வெளிநாட்டுக்கு போனான், பொருளை கடத்துவான், தங்கத்தை கடத்துவான், செருப்புல உருக்கி வார்த்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு வரான், எப்படியெல்லாம் மீன பாதத்தில் பிடிக்கிறாங்க. ஆனால் உனக்கு பொருள் எடுத்துக்கொண்டு மலைக்கு எடுத்துக்கொண்டு வரவே தெரியலையே, வரட்டியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாயே என் நினைக்கின்ற பொழுது அந்த வறட்டி முழுவதும் நவரத்தனங்களாக ஜொலித்தது என்று சொல்கிறார். அதை விட முக்கியம் ஒரே ஒரு பெட்டியை கொடுத்து சென்றது அந்த ஒரே ஒரு சொல் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை உண்டாக்கியது. காதற்ற ஊசி ஒரு நாள் சொந்த வீட்டுக்கு போகணும். வீடு என்றால் என்ன தெரியுங்களா, யார கேட்டாலும் உங்க வீடு எங்க இருக்குன்னா இத்தனாவது தெருவில் இத்தனாவது நம்பர் தாங்க. நம்ம சொந்த வீடு இல்லைங்க, வாடக வீடுங்க. இல்லைங்க இது எனக்கு சொந்த, அட உனக்கு சொந்த வீடு தான் ஐயா, 90 வயசு 95 வயசுக்கு அப்புறம் உன் வீடு எங்க அங்க. அதனாலதான் வீடு என்பதற்கு ரெண்டு பொருள், வீடு பேரு என்பது இந்த ஆத்மாவுடைய நிரந்தர இடம், அதுதான் உண்மையான வீடு. எனவேதான் தர்ம ஆர்த்த காம மோட்சம் அறத்தால் பொருள் ஈட்டி பொருளால் இன்பம் விட்டு பிறகு இந்த மூன்றையும் விட்டுவிட்டு வீடு பேரு அடைதல். வீடு பேருனா என்ன அர்த்தம், நாம இங்க வாடகைக்கு சொந்தமாக குடியிருக்கோமே எந்த வீட்டுக்கு இல்ல. எனவே அந்த மோட்ச நிலையைத்தான் வீடு பேரு என்று மிக அழகாக குறிப்பிட்டார்கள். ரொம்ப அந்த நிலையில அவர் சொன்னார், கைத்தளம் மேல் வைத்து அழும் மைந்தரும் திருவீடு உலாவுக்கு தயாராக கொண்டிருக்கின்றார். எனவே இந்த இறைவன் ஏன் வீதி உலா செய்கிறார் என்பதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அக்கினத்தார் கோயிலுக்கு வந்து வழிபடுத்தவர்களுக்கெல்லாம் அருள் செய்கிறார். ஏன் நம்ம சாமி தெருவுக்கு போகுது,
ஒரு இளைஞன் என்கிட்ட கேட்டான், தெருவுக்கு ஏன் சாமியை கொண்டு போனோம்? அதற்கு மாணிக்க வாசக பெருமான் எனக்கு போது அவரே பதில் சொல்லிட்டார். அதாவது உடல் நலிவுற்றவர்கள், நோயுற்றவர்கள், நிறைமாத கர்ப்பிணிகள் கோயிலுக்கு வர முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு நேரில் சென்று காட்சி தருவதற்காக சிவபெருமான் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. திருவாசகம், இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல புற்பாதம் தந்தருளும் சேவகனை. நான் கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லப்பா, நான் தவம் செய்திருந்தால் புண்ணியம் செய்திருந்தால் இறைவன் என்னுடைய வீடு தேடி வருவார், அதுதான் உண்மை. எனவேதான் கட்டிடத்தில் செல்வங்களார் இப்போது திருவீதி உலாவுக்கு சென்று யாரெல்லாம் ஆலயத்திற்கு வரையாதவர்களோ, வர முடியாதவர்களோ, வர நினைத்தவர்களோ, வராமல் இருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் காட்சி தருவதற்காக என்று சென்று கொண்டிருக்கிறார். எனவே 1100 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டினத்து பெருமகனார் வாழ்ந்தார். அதற்கு பிறகு 3 பட்டினத்தார் வாழ எழுதியிருக்கிறார். அதாவது 9வது நூற்றாண்டு இடத்திலே வந்த பட்டினத்தார் தான் 12 திருமுறையிலே 11 திருமுறை திருமத்தூர் ஒரு பகுதி என்ற அற்புதமான திருமுறை பாடலை எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் 14வது நூற்றாண்டுல ஒரு பட்டினத்தார் பட்டினத்தார் இருந்து அவர் தான் தாய்க்கு கிரியைகள் செய்கின்ற பொழுது பாடின பாட்டெல்லாம் அவர் பாடினார்தான். 17வது நூற்றாண்டிலே சித்தர் பட்டினத்தார் ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார். சித்தர்களுடைய காலம் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்புதான். எனவே 18 சித்தர்களில் ஒருத்தர் தான் பட்டினத்தார். எனவே நம்முடைய திருவற்றூரை பற்றி, திருவற்றூருடைய பெருமையை பற்றி பட்டினத்தார் 5 பாடல்கள் பாடியிருக்கிறார். கண்டம் கரியதாய், கண் 3 உடையதாய், அந்தத்தை போலும் அழகியதாய், தொண்டர் உடலுருக தித்திக்கும் ஓங்கு புகழ் ஒற்றி, கடல் அருகே நிற்கும் கரும்பு. கடல் தண்ணீர் உப்பு வரைக்கும், ஆனால் திருவற்றூர் போனா இனிக்கும்னு சொல்றாரு. என்றால் அந்த கம்ப, அந்த கரும்பை எங்க கொடுத்தார் பட்டினத்தாருக்கு சிவன் என்றால்? திருவிடமருதூர்ல. திருவிடமருதூர்ல திருவிடமருதூர் மும்மணி கோவை பாடியிருக்கிறார். சிதம்பரத்தில் போய் கோயில் நன்மணி மாதிரி பாடியிருக்கிறார். சீர்காழிக்கு போய் திரு கழு மல மும்மணி கோவை பாடியிருக்கிறார். காஞ்சிபுரத்துக்கு பட்டினத்தார் போய் திரு ஏகம்ப வாணர் அந்தாதி பாடியிருக்கிறார். திருவற்றூருக்கு வந்து திருவற்றூர் ஒருபா ஒரு 5 இலக்கியங்கள் பாடியிருக்கிறார். 1100 ஆண்டுகளுக்கு முன்பு 9வது நூற்றாண்டு. எனவே கண்டம் கரியதாயின அந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன என்றால், பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிலைத்திருக்கக்கூடியவர் யார் என்றால் சிவபெருமான். சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? அவன் உருவம் உடையவனா இல்லாதவனா? அற்புத திருவந்தாதியில காரைக்காலமே அவர் சொல்றாங்க, எப்பா உன்னை பார்த்தா மான் மழுவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு உருவம் உண்டான்னு கேட்டா உண்டு. சில பேர் இல்லைன்றாங்களே, புற்று வடித்த திருவற்றூர்ல இருக்கிய அப்ப உருவம் இல்லையா? இல்ல. என்னப்பா உருவம் உண்டு உண்டாலும் ஆமான்ற, இல்லைன்னாலும் ஆமான்ற, அப்ப எப்படி இருக்கன்னா அருவுருவம். அருவுருவம்னா உருவமாக இருக்கும், ஆனா மஞ்ச உருவம் இருக்காது. அதுதான் ஒற்றீஸ்வரர் திருவற்றூர்ல புற்று வடிவில் இருக்கிறது. அக்னி வடிவில் இருக்கிறதா அருவ நிலை. எனவே அக்னி அதாவது நெருப்புக்கு வடிவம் கிடையாது. அப்படி சிவபெருமான் கண்டமும் கரியதால், அவர் விஷத்தை குடித்ததால அவருடைய கண்டம் நீலகண்டம் என்று பெயர். கண் 3 உடையதாய், 3 முக்கண் உண்டு சிவபெருமானது. அண்டத்தை போலும் அழகியதாய், அண்டம் என்றால் என்ன? உலகம் அல்ல, பல உலகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம். நாசாவில் இப்பொழுது புதிதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த அதாவது பால் வெளின்னு சொல்றாங்க, அந்த அண்டத்தை பல உலகங்கள் இருப்பது. ஏற்கனவே சொன்னாங்க ஒரே ஒரு பால்வெளி தான் இருக்கு, இப்ப நாசா சொல்லுது பல பால்வெளிகள் இருக்காங்கன்னு. இதுதான் எங்க
சிவபெருமானை பற்றி மாணிக்க வாசகர் எழுதும்போது திரு அண்ட பகுதின்னு எழுதுறாரு. அந்த திரு அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் என்று நீங்கெல்லாம் மைக்ரோஸ்கோப் வச்சு டெலஸ்கோப் வச்சு பார்க்கறத, கண்ணை திறந்து பார்ப்பதை கண்ணை மூடிக்கொண்டே பார்த்தவர்கள் இங்க மெய்ஞானிகள். நீங்கெல்லாம் கண்ணை திறந்து டெலஸ்கோப் வச்சு எலக்ட்ரானிக் டெலஸ்கோப் வச்சு ஆராய்ச்சி பண்ணீங்க, எங்காலும் கண்ணை மூடிக்கிட்டே பார்த்தாரு, அது எப்படியோ கண்ணை மூடி பார்க்க முடியல. அதையா ஞானம். அண்டத்தை போலும் அழகியதாய் தொண்டர் உடல் உருக தித்திக்கும் ஓங்கு புகழ் ஒற்றி கடல் அருகே நிற்கும் கரும்பு. அது மட்டுமல்ல, நான் இந்த திருவொற்றியூரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இது சிவலோகம். இது கைலாயம் எவ்வளவு புனிதமானதோ அதுபோல திருவொற்றியூர் புனிதமானது. நீ திருநீர் பூசவில்லை என்றாலும் அந்த திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து பூசினால் அது திருநீரை விட உயர்ந்தது என்று சொன்னார். வாவி எல்லாம் தீர்த்தம். திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய அத்தனை குளங்களும் தீர்த்தம். வாவி எல்லாம் தீர்த்தம், மணல் எல்லாம் வெந்நீர். திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வெந்நீருங்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? இது இது வந்து திருவொற்றியூருடைய வயசு என்ன தெரியுங்களா உங்களுக்கு? உலகத்திலேயே முதலில் தோன்றிய இறைவன் திருவொற்றியூர் இறைவன். அவருக்கு பேர் ஆதிபுரீசன் என்று பெயர். ஆதினா என்னையா? உலகம் தோன்றிய நாள தோன்றியவையா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற. அந்த ஆதி பகவன் ஆயா எங்க ஆதிபுரீசரர். அவன் எப்ப தோன்றினானு எங்களுக்கு தெரியாதுயா. எப்ப பிறந்தான்னு எங்களுக்கு தெரியாது, எப்ப தோன்றினான் என்று எங்களுக்கு தெரியும். ஆதிபுரியின் பேர் எதுக்கு? அதாவது ஊழிக்கால வெள்ளத்தையே விளக்கி நின்ற ஒரு பெரிய ஊர். ஊழிக்கால வெள்ளம் சுனாமி, 2004 சுனாமி வந்த போது கடலூருக்குள்ளேயே ஊருக்குள்ள கடல் வந்துச்சு. அதனால பேரே வச்சான், ஊருக்குள்ள கடல் வரனால கடல் ஊர்னு பேர் வச்சான். மற்ற ஊருக்கெல்லாம் வெளியில தான் கடல் இருக்கும், இது ஊருக்குள்ளேயே வந்துடும். என்ன ஊருங்க? கடல் ஊருங்க. அது ஊருக்கு அது வந்து இவனுக்கு என்னங்க அப்படிங்க? கடல் ஊர். ஆனால் அந்த சுனாமியில உள்ளுக்குள்ள வராத ஒரே இடம் நம்முடைய சென்னை மாநகரத்துக்குள்ளதான் வந்த காரணம். ரெண்டு அருளாளர்கள் பூமிக்குள்ள இருந்து அதை தடுத்தாங்க. ஒன்று வடக்கே பட்டினத்தார், தெற்கே பாம்பன் சுவாமிகள் என்று தடுத்தார். அவங்களாம் பூமிக்குள்ள இருக்காங்க, சும்மா இருக்க மாட்டாங்க, அருள் அலைகளை வீசிக்கொண்டே இருப்பார்கள். எனவே அவர்களாலும் சுனாமியே வரல. எனவே வாதி எல்லாம் தீர்த்தம், அனல் எல்லாம் வெந்நீரி. காவணங்கள்னா இருக்கக்கூடிய மரங்கள், இது சிவகணங்கள். கணநாதர் இது சிவலோகம் என்று அன்றேனாரு. யாரு பட்டினத்தார்? நான் சொல்லலப்பா, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அன்றே மெய்த்தவத்தோர் போதும் திருவொற்றியூர். எனவே இப்படிப்பட்ட திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். அந்த திருவொற்றியூருடைய மண்ணை மிதித்தாலே மறுபிறப்பு இல்லைங்கிறார். மண்ணை மிதித்தாலே மறுபிறப்பு இல்லை. அதாவது ஒரு மருந்து சீட்டை எழுதி கொடுக்குற மாதிரி டாக்டர் பட்டினத்தார் ஒரு மருந்து சீட்டை எழுதி கொடுக்குறார். முன்னுக்கு மருந்து எழுதுவதை போல உடம்புக்குள்ள 9 வாய் இருக்கு. உடம்புக்குள்ள 9 வாய். ஒடு விழுந்து சீர்ப்பாயும் 9 வாய் புண் எண்ணி பார்த்துங்க. வீட்டில் போய் ஒன்று குறையதான் பார்த்துங்க, 9 தான் இருக்கணும். கொடு விழுந்து சீர்ப்பாயும் 9 வாய் புண்ணுக்கு இடும் மருந்து யான் அறிந்து கொண்டேன். அது பூசுற ஒரு கழிப்பு, அது பூசுகின்ற ஒரு மருந்தை நான் சொல்கிறேன். கடுவருந்தும் தேவாதி தேவன் திருவற்றியூர் தெருவில் போவார் அடிப்பொடி மண். திருவற்றியூர் போகின்ற பக்தர்களுடைய கால் அடி மண்ணை எடுத்து பூசுங்க, 9 வாய் புண்ணுக்கு இடம் மருந்து. மறுபிறவியே கிடையாதுங்கிற. அப்போ என்ன அர்த்தம் என்றால் அவ்வளவு புனிதமான ஊர் திருவற்றியூர். எனவேதான் இந்த இடத்துல அவருக்கு பேய்கரும்பு, எல்லா ஊர்லையும் கசந்த பேய்கரும்பு இந்த ஊர்ல தான் அவருக்கு இனித்தது. எனவே இங்க வந்து இந்த மீனவ சிறுவர்களோட விளையாடுகிறார், கூடையில போட்டு கவுக்கிறாங்க. 2 முறை வெளியில வருகிறார், 3வது முறை சிவலிங்கம் ஆகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி.
அப்படிப்பட்ட பட்டினத்தார் பொருள்தான் வாழ்க்கை என்று வாழாதீர்கள். அந்த பொருளை வைத்து அருளை தேடிக்கொள்ளுங்கள். அருளை நாடினீர்கள் என்றால் மனதுக்கு மகிழ்ச்சி வரும், கவலை இருக்காது, உடலுக்கு நோய் வராது. நம்முடைய மனசுக்கு ஒரு அருமையான ஒரு உபதேசம் சொல்கிறார். இந்த ஒரு பாட்டு போருங்க. ஒன்று என்று மனசுக்கு பார்த்து சொல்றாரு, மனதை அலைப்பாய விடாது, ஒருநிலைப்படுத்து, கான்சென்ட்ரேஷன். யோகா இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னா இந்தியாவை சார்ந்தவர்கள். காரணம், நம்ம முனிவர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தது நமக்கு என்னன்னா மனதை ஒருநிலைப்படுத்துதல். இங்க உட்கார்ந்து கொண்டு மூன்று உலகத்திலும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒருநிலைப்படுத்துதல். ஒன்று என்று தெய்வம் உண்டு என்று கடவுள் இருக்கின்றார். சத்குரு பாதத்தை நம்பு, அவருடைய வாக்கு. இது பொய் சந்தை கூட்டம் என்றே இரு. ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, பிள்ளைகள் சதமல்ல, நின் தாழ் சதம் கட்சி ஏகம். சதம்னா என்ன அர்த்தம்? அடிக்கிற நூறுல சதம் அடிச்சா அப்படின்னு நூறு அடிய இல்ல, சதம்னா நிரந்தரம், நிலைத்தது. இந்த உலகத்திலேயே நிலைத்தது எதுன்னா இறைவனுடைய திருவடிகள் தான். அதுதான் அதை பற்றி கொள்ளணும்னாரு யாரு? வள்ளுவர். ஏன் நீ வந்து நினைக்காதவன்? ரொம்ப அழகா பட்டினத்தார் சொல்ற, இருப்பது பொய் போவது மெய். ஆனா நம்ம உடம்புக்கு என்னங்க பேர் வச்சிருக்கா? மெய்யின் பேர் வச்சான். மெய்யாங்கிறது பொய், எப்ப போகணும் தெரியாது. மெய் என்றால் நிரந்தரமானது, அழியாதது, மாறாதது, அதான் உண்மை மெய். ஆனால் இந்த உடம்பு மாறும். ஆனால் அழிகின்ற அந்த பொய்க்கு ஏன் மெய்யின் பெயர் பெயர் வைத்தார்னா, இந்த பொய்யை வைத்து மெய்யை நாம் தெரிந்து கொள்வதால் பொய்யுக்கு மெய் என்று பெயர் வைத்தார். திருவள்ளுவர் மெய்யறிதல்னு ஒரு அதிகாரம் பாடுறார். திருக்குறள்ல வீட்டுப்பால் கிடையாது, வீட்டு நெறி கிடையாது. ஆனால் இந்த மெய்யறிதல்னு ஒரு அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் இறைவனை பற்றி சொல்வது, முக்தியை பற்றி சொல்வது. வீணால் படாமை நன்றாற்றின் நகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். என்ன சொல்றாரு? மீண்டும் பிறவாமை வேண்டும். பட்டினத்தார் பாட்டு, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டில் உன்னை மறவாமை வேண்டும். அதாவது நான் மீண்டும் பிறக்கக்கூடாது, பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும். பிறவாதிருக்க மருந்துண்டுதான் பட்டினத்தார் சொல்றார். பிறவாதிருக்க மருந்துண்டுதான். அது எப்படி என்றால், அறமார் தில்லை சிற்றம்பலத்தில் உள்ள நடராஜ பெருமனை மறவாதிருகான் மனமே, அதுவே உனக்கு மருந்துங்கிறது. என்ன மருந்து? பிறவாதிருக்க மருந்து. எனவே இந்த உலகத்தில் நம்முடைய மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. அதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். ஒன்றே என்று தெய்வம் உண்டே என்று உயர் செல்வமெல்லாம் அன்றே என்று. இந்த உலகத்திலேயே அதிகமான பணக்காரன் என்று ஒன்னா நம்பர் பணக்காரன் யாரு? பில்கேட்ஸ். ஆனா அந்த பில்கேட்ஸ் சொல்றான், இந்தியாவில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் நான் அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது, அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுதுதான் நான் சம்பாதித்த புண்ணியத்தை பெற்றுக் கொண்டேன். யார் சொல்றா? உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரன் பில்கேட்ஸ். இந்தியாவிலே சொல்றான். ஏன்? நம்மை விட வறுமையான ஆப்பிரிக்கா நாடுகள் தான் இருக்கு. அந்த ஆப்பிரிக்கா நாடுகள்ல செலவழித்த ஆன்மீகம் கிடையாதுங்க. இந்த ஒரு நாட்டுக்குத்தான் ஆன்மீகம் உண்டு. எனவே அவர் இங்கே வந்து உட்கார்ந்துகிறார், உட்கார்ந்து சொல்லுகின்றார். நம்ம குபேரன் மாதிரிதான் பில்கேட்ஸ். பில்கேட்ஸுடைய மதியாது, குபேரனுடைய மறு அவதாரம் தான் பில்கேட்ஸ். ஒருவேளை பட்டினத்தாரே பில்கேட்ஸா பிறந்தாலும் பிறந்திருப்பாரு, அது சந்தேகம் இல்லைங்க. ஏன்னா பணத்தை சம்பாதித்து வைத்துக் கொண்டு அந்த பணத்தையே சுத்தி சுத்தி வரல அவரு.
அந்த பொருளை அருளாக மாற்றுகின்ற ஒரு அற்புதத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் பொருளை அருளாக மாற்றுவது? பொருளை பொருளாக மாற்றுவது அஞ்சு வட்டி, பொருளை பொருளாக மாற்று பத்து வட்டி. வட்டி மேல் வட்டி வைத்து வல்ல பெருமான் பாடுவர். ஏன்னா வெட்டி மேல் பட்டி வைத்து வட்டி மேல் வைத்து வைத்து குட்டி போடுதடா. இந்த பணமா உன்னுடைய கூட வரப்ப அத்தமும் அகத்து மட்டேன் விழி அம்பு ஒழுக மெத்தி அழும் மாந்தரும் வீதி மனைவியும் வீதி மட்டே இரு கை தளம் மேல் வைத்து அழும் ஐந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களை. கடைசியில கூட வரப்பது நீ செய்த புண்ணிய பாவங்களே. 1943 மீண்டும் சொல்கிறேன், 1943 முத்தையா தன்னுடைய 16வது வயதுல கார்பராண்டாம் கம்பெனியில வேலை செய்யும் போது இங்க வந்து உட்காருகிறார். அப்பொழுதுதான் நம்ம முத்தையாவை நம்முடைய பட்டினத்தார் கண்ணதாசனாக மாற்றி ஞானஸ்நானம் செய்து வைக்கின்றார். அவருக்கு வயது 16. சிறுகூடல் பட்டியிலிருந்து நேராக அவர் வந்தது 1943 13வது வயதுல 27 பிறந்தார். 54 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். உலகத்திலேயே சினிமாவின் மூலமாக தத்துவத்தையும் காதலையும் உலகத்துக்கே எடுத்து சொன்ன மிக பெரும் கவிஞர். தன்னைத்தானே கவி பேரரசு என்று அவர் சொல்லிக் கொண்டதே இல்லை, தான் ஒரு சாதாரண கவி என்று சொல்லி. காரணம் என்ன தெரியுமா? எவனிடம் ஆன்மீகம் இருக்கிறதோ அவனிடம்தான் அடக்கம் இருக்கும். ஆன்மீகம் இல்லாதவனோட அடக்கம் இருக்காது. யாரும் சொல்லாதனால நானே சொல்றேன். அப்படிப்பட்ட முத்தையா கண்ணதாசனாக பரிணாம வளர்ச்சி எழுதுனது காரணம் நாம நன்றி சொல்ல வேண்டியது கார்பராண்டா யூனிவர்சிட்டி. ஏன்னா அங்க ஸ்டாக் எடுக்கிறதுக்கு வந்தவர் தான் இந்த கோயிலுக்கு வந்தார். எனவே இது எப்படிப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய அற்புதமான பட்டினத்தார் மாற்றியிருக்கிறார். இந்த பட்டினத்தார் கோயிலுக்கு வந்துதான் வள்ளல் பெருமானுக்கும் மிக பெரும் ஞானம் கிடைத்தது, மறந்துவிடக்கூடாது. இந்த பட்டினத்தார் கோயில் தெரிந்து இருக்க அங்க ராமலிங்க சாமி மடம் இருக்கும். அங்கதான் வள்ளல் பெருமான் 23 ஆண்டு காலம் திருவொற்றியூருக்கு வந்து வழிபட்டு இருக்கின்றார். அவர் வாழ்க்கை 50 ஆண்டு காலம். 23 ஆண்டு காலம் திருவொற்றியூருக்கு நாள்தோறும் 7 கிணறு பகுதியிலிருந்து 8 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறார். சாதாரண மனிதர் அல்ல. நடந்து வந்தபோதுதான் இவர் சாதாரண மனிதர் அல்ல, புனிதர் என்று உலகத்துக்கு காட்டுவதற்காகத்தான் வடிவுடைய அம்மன் 7 கிணறுக்கு சென்று வீட்டு திண்ணையிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல பெருமானுக்கு உணவு கொடுக்கின்றார். தெற்கியிலே நான் படுத்து பசித்து இழைத்த தருணம் ஒரு வல்லத்தை கிண்ணத்திலே கொண்டு வந்து அமுது அளித்த தாயே என்று அருள் விளக்க மாலைகளை திருவருப்பாளர் பாடியிருக்கின்றார். அப்ப எத்தனை பேர், ஏன் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இத்தனை பேர் உலகத்துல பசியோடு இருக்கின்ற பொழுது வல்ல பெருமானுக்கு மட்டும் வடிவாம்பா ஏன் சோறு கொடுத்தான்னா, அதுவே சோறு இல்லைன்னா சித்தப்பா வீட்டுக்கு போவான், பெரியப்பா வீட்டுக்கு போவான், கடன் சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போவான். ஆனா வல்ல பெருமான் அப்படி இல்லை. இந்த உலகத்தில் வாழும் அத்தனை மனிதர்களையும் சுற்று பசி தீர்த்தவர். அவர் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வல்ல பெருமானுக்காக வழிபடம் பண்ணார். நினைச்சு பார்க்கணும் எத்தனை பேர் இருக்காங்க உலகத்துல. அதுபோல அந்த வள்ளல் பெருமான் இங்க பட்டினத்தார் கோயில உட்கார்ந்து தியானம் பண்ணுவார். எனவே வருகின்றவர்களுக்கெல்லாம் ஞானத்தை அள்ளி வழங்குவார். இவர் ரெங்கராஜ சுவாமிகள் அவர்கள் முதல்ல இங்க வந்தபோது நானும் திரு கே எஸ் கைலாசம் அவர்களும் தான் தொடங்கி வைத்தோம். இப்பொழுது முக்தி அடைந்து விட்டார்கள். எத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன் 48 ஆண்டு காலத்துல இந்த பட்டினத்தார் கோயிலுக்கு வந்த அத்தனை பேருக்கும் அவர் சொன்ன மாதிரி அந்த ஒன்றென்று தெய்வம் உண்டென்று உயர் செல்வம் எல்லாம் அன்றென்று பசித்தோர் முகம்பார். அதுதாங்க வல்ல பெருமா. ரொம்ப அற்புதமான வரி இது. பசித்தவனுக்கு சோறு போடுன்னு சொல்லவே இல்லை பாருங்க. பசித்தவன் முகத்தை நீங்க ஒரு ஏக்கத்தோட பார்த்தாலே அவனுக்கு அந்த பசி தீர்ந்துருங்க. பார்த்தால் பசி தீரும். சினிமாவுக்கு பேர் வச்சதே பட்டினத்தார் பாட்டில் இருந்தான், பசித்தோ முகம்பார். சினிமாவில் பேர் வச்சா பார்த்தால் பசி தீரும். பசித்தோர் முகம்பார். அப்புறம் நல் அறமும் நட்டும் நன்று என்று நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்று. நடு நீங்காமலேன்னு என்ன அர்த்தம்?
வாழ்க்கையிலே நாம் நடுநிலை பெறக்கூடாது, நடுநிலை பெறாமல் வாழ வேண்டும். எனவே நமக்கு இட்டபடி என்று அங்கதாங்க இருக்கு. பட்டினத்தால் சொன்ன உபதேசம், நமக்கு எது இறைவன் கொடுத்திருக்கிறானோ அதை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியும். ஆனா நம்முடைய மனம் என்ன செய்யும் தெரியுமா, இல்லாததையும் பொல்லாததையும் எப்பொழுதும் நினைச்சு கொண்டிருக்கோம். எடுத்த வீட்டுக்காரனுக்கு என்ன கிடைக்குது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன கிடைக்குது, நமக்கு ஏன் கிடைக்கல, அவனும் நானும் ஒன்னாதானே வீடு வாங்கணும், அவன் மூணு மாடி கட்டிட்டான், நான் இன்னும் கட்டவே இல்லையே, கடைசி வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரனே நினைச்சுக்கிட்டு பகவான நினைக்க மாட்டாங்க. ஏன், நமக்கு இட்டபடி என்று. உனக்கு எது இறைவன் கொடு, எங்க பேங்குக்கு போனீங்கன்னா அவன் பேர்ல மட்டும் 1000 ரூபா கொடுத்த உடனே நீங்க பணம் கொடுக்குறீங்கள, எனக்கு கொடுக்க மாட்டேன், அவன் கொடுத்து வச்சவன் அவன் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, உன் அக்கௌண்ட்ல இல்லையே அப்படின்னா, நானும் அவனும் ஒன்னாதானே பேங்குக்கு வந்தோம், நானும் அவனும் ஒன்னாதானே கணக்கு ஆரம்பிச்சோம், அவனுக்கு மட்டும் தரீங்கன்னா அவன் கொடுத்து வச்சவே வாங்கிக்கிறான். அப்ப நான் என்னங்க ஆச்சுன்னா, நீ கொடுத்து வைக்கல, எங்கெங்க கொடுக்கறது, எப்படி கொடுக்கறதுனா, அதைத்தான் வல்லர் பெருமான் சொல்றான், பசித்தோர் முகம் பார், தர்மம் செய், உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்லதை செய், நல்லதை செய்தால் நீ வந்து வாழ்க்கையில உயர்ந்து விடுவாய். இத வந்து கிமு 300 த கிரேட் அலெக்சாண்டர், கிரேக்க நாட்டினுடைய ஒரு பெரிய தலைவனா இருந்தாங்க. அவன் வந்து வாழ்ந்தது 34 வயசு தாங்க, உலகம் முழுக்க வென்றுட்டு கடைசியா இந்தியாவுக்கு வந்தான் படையெடுத்து. அப்ப இந்திய மண்ணை மிதித்த உடனே அவனை அறியாமல் ஞானம் வந்து விட்டது அவனுக்கு. இந்திய மண்ணை மிதித்த உடனே நோய்வாய்ப்பட்டான், வாழ்க்கையில முதன் முறையாக தோல்வி என்பதை தெரிந்து கொண்டான். அவன் நோய்வாய்ப்பட்ட உடனே மருத்துவர்கள் எல்லாம் அவனுக்கு மருத்துவம் செய்தார்கள். அவன் இறக்குகின்ற தருவாயிலே 3 வேண்டுகோள் விட்டான். என்ன 3 வேண்டுகோள்? அந்த 3 வேண்டுகோள் தான் பட்டினத்தாருடைய உபதேசமே. இது நடந்தது எப்போ, கிமு 300 வாழ்ந்தவன் கிரேட் அலெக்சாண்டர் சொன்னா, இந்த உலகத்தையே வென்று என்னுடைய கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நான் இறக்கப் போகிறேன், இவர்கள் கொடுத்த மருத்துவம் எல்லாம் என்னை இருக்க வைக்கப் போவதில்லை, என்னுடைய மரணம் என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது, ஆனால் இந்த உலகம் என்னை மிகப்பெரிய வீரனாக நினைத்து கொண்டிருக்கிறது, நான் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், எனவே மருத்துவர்களே நீங்கள் கொடுத்த அந்த மருத்துவம் என்னை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தவில்லை, நான் போக போகிறேன், எனவே சவப்பட்டியிலே என்னுடைய கைகளை வெளியிலே வைத்து என்னை அடக்கம் செய்யுங்கள். சவப்பட்டியிலே கையை உள்ள வச்சிருவாங்க, இவன் வெளியில வைக்க சொன்னான். அதை விட இன்னொன்று சொன்னா, அலெக்சாண்டர் என்னுடைய சவப்பெட்டியை இந்த அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் தூக்கக்கூடாது, மருத்துவர்கள் தான் தூக்க வேண்டும் என்று சொன்னான். ஏன்னா நீங்க தான் கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் நீங்க இதையும் நீங்க பாருங்க, நான் இருந்தா தானே பார்க்க போறீங்க, எனவே இந்த உலகத்தில் மருத்துவர்கள் சவப்பெட்டி எடுத்துக்கொண்டு வந்தா உங்களை நாங்கள் இதை தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவோங்க, முதல்ல ஐசியூவில் கூப்பிடுவோம், அப்புறம் பொட்டியில வச்சு எடுத்துட்டு போவோம்னு உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக மருத்துவர்கள் என் சவப்பட்டியை தூக்க வேண்டும், என்னுடைய கைகளை விரித்தே இருக்க வேண்டும், உலகம் முழுவதும் சொல்லும் ஒரு மிகப்பெரிய பேரரசனாக உலகத்தையே நான் கொள்ளையெடுத்துக் கொண்டு வந்தேன், இப்பொழுது எதையும் நான் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என்பதை உலகம் தெரிந்து கொள்வதற்காக என் கஜானாவில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் வெள்ளியையும் அந்த கல்லறை பாதை முழுவதும் பூமியில் போட்டுவிடுங்கள், இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும், பிறக்கும் பொழுது கொடு போவதில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது என்ன கொடு போவதில்லை, பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை. கட்டினத்தார் பற்று, பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறக்கும் போது எப்படி பறக்கிறான், பெருங்கையோடு தான் பறக்கிறான், கொஞ்சம் மூடிக்கிற மாதிரி இருக்கும் குழந்தை, ஏதோ பிரிச்சா ஒன்றும் இருக்காது, பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, குறிக்கு மிச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாத குலாமருக்கு என் சொல்வேன் இறைவா, கட்சி ஏகம்பனே என்று திரு ஏகம்ப மாலையிலே பட்டினத்தார் பாடுகிறார். எனவே இந்த பொருளை வைத்து அருளாக மாற்றிக்கொள், நீ எந்த ஒரு பொருளையும் இங்கிருந்து எடுத்து செல்ல முடியாது. இந்த அற்புதமான அந்த வரிகளை பட்டினத்தார் வரிகளை தான் கண்ணதாசன் நாளே வரிகளில் சொன்னார், அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே என்பதை வீடு வரையும் வரும் விழி அம்பொழுக மெத்தி எழும் மாதரும் வீதி மட்டேனர் வீதி வரை மனைவினர்.
இரு கைத்தளம் மேல் வைத்து ஆளும் மைந்தர் சுடுகாடு மாட்டேன்னு காடு வரை பிள்ளைன்னு எழுதினேன். ஆனா டி எம் சௌந்தரராஜன் கேட்டாரு, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களேன்னு எழுதியிருக்கார் பண்ணத்தார், நீங்க அதை போடாம கடைசி வரை யாருன்னு போட்டீங்கன்னா கடைசி வரை புண்ணிய பாவமே போடணும். அது கண்ணாதன் சொன்னாரா, நான் கடைசி வரையே புண்ணிய பாவமேன்னு போட்டால் இந்த பாட்டையே எவனும் கேட்க மாட்டான், இது சாமி பாட்டுன்னு காலையில் 5 மணிக்கு எடுத்து போட்டுருவான். அதனால அது மக்கள் எல்லாம் கேட்கணும்னா அவனுக்கு கேள்வி கேட்கணும், கடைசி வரை யாரோ என்ற கேள்வி கேட்டா பிரமாதையா நல்ல கேட்டாரியா ஒரு கேள்வி. வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை என்ன டிஎம்எஸ் வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதியிருக்கிறாரு. நான் கேட்டேன், பட்டினத்தார் பாட்டு தானே இது, அதை நீங்க வந்து அழகா எழுதும்போது கடைசி வரை இருவினைகள் தான் வரும்னு சொன்னதை நீங்கள் யாரும் மாத்துறீங்கன்னு கேட்கும்போது அதற்கு அழகாக கண்ணதாசன் பதில் சொன்னார். அப்படிப்பட்ட பல தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொன்ன மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி பட்டினத்தார். அந்த பட்டினத்தாருடைய பாடல்களை எல்லாம் திருவற்றியூர் ஒருபா ஒரு பகுதின் இருக்கு, அதை எடுத்து வச்சு நீங்கள் மலர் வழிபாடு செய்யலாம். கடலை போற்றி ஒற்றி மா நகர் உடையாய் போற்றி. இப்போ நாம் சென்னை மாநகர்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, தப்பு அப்படி சொல்லக்கூடாது. முத முதல்ல வந்த மாநகர்னா ஒற்றி மாநகர் தான். மெட்ரோபாலிட்டன் வந்து எங்கே வந்ததுன்னா திருவொற்றியூர்னு சொன்னவர் யார்? பட்டினத்தார். பொய் சொல்ல மாட்டார். ஒற்றியூர் மாநகர் உடையோய் போற்றி, பல்கா ஒல்கா பல்புகள் தொல்கா புயா போற்றி. என்ன அழகான பாடல்கள்! அப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் மிக அற்புதமாக சொல்லி அடுத்த நிகழ்வு இருப்பதனாலே நான் இந்த அருமையான நிகழ்வில் இந்த பட்டினத்தார் விழாவிலே ஒவ்வொரு ஆடி உத்திராடத்திலும் தவறாமல் வந்து நீங்கள் எல்லாம் பங்கேற்று சிறப்பிக்கின்றீர்கள். உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல் வாழ்வு அமைய வேண்டும் என்று பட்டினத்தாருடைய திருவிழிகளை வேண்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஆறு கடந்தோ வாழ்கார் முகம் வாழ்க, இதனை வேறு வாழ்கள் குப்பிடம் வாழ்க, செவ்வேறு ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வண்டி வாழ்க, வாழ்க சீர் அழியார் எல்லாரும்.